பிரைஸ்தலான், இன்று கூட ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? ஹவு டு குரோ தி சில்ட்ரன். சங்கீதம் 127 4-6. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். பிழிந்த வசனத்தின்படியாக பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதம் ஒரு பேர்டன் அல்ல. அப்படிதான் முதல் நிலையில் நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வாலிப நிலையில் அந்த பிள்ளைகள் எப்படி மாற வேண்டும் என்றால், அவருடைய தகப்பன் ஒரு போர் வீரர், அந்த போர் வீரர் கையில் அவர்கள் வாலிப பிள்ளைகள் அம்பாக இருக்க வேண்டும். அம்பு இல்லாமல் ஒரு போர் வீரன் ஜெயிக்க முடியாது. அப்படியாக வாலிப பிள்ளைகள் மாற வேண்டும். குடும்பத்தில் இறுதி எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய தகப்பனுக்கு கஷ்டத்தின் நிலையிலே அவர் கூட இருந்து அவரை ஆதரிப்பவனாகவும், அவனுக்கு எதிராக வருகிற சூழ்நிலையிலே அவன் வெட்கப்படாமல் நிலைத்து நிற்க உதவி செய்கிறவனாகவும் அந்த மகன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு அந்த பிள்ளை வளர்க்க வேண்டும் என்றால் 3 நிலையிலே நாம் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட 3 நிலையிலே சரியாக வளர்க்கப்பட்ட ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். அந்த உதாரணமான ஒரு பிள்ளை திமத்து என்கிற பிள்ளை. அந்த பிள்ளை 3 நிலையிலையும் அவர்கள் பெற்றோர் அவனை சரியாக வளர்க்குறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வளர்த்ததுனால அவன் யாருக்கு பிள்ளையாய் போயிடுறான், யாருக்கு ஆவிக்குரிய பிள்ளையாக மாறினாங்கிறத பார்ப்போம். முதல் நிலை என்று பார்க்கும்போது, முதல் 3 வருடங்கள், ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸில் தான் மைண்டு, உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற மைண்டு அப்போ தான் செட் ஆகும். மென்டல் லைஃப் சைல்டுக்கு செட் ஆகும், குழந்தைகளுக்கு மென்டல் லைஃப் அப்போ தான் செட் ஆகும். அதுக்கு பேர் பிளாஸ்டிக் ஸ்டேஜ் அப்படி என்போம். அந்த ஸ்டேஜில் பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர் ஒரு ஐடியல்ஸாகவும் ஒரு எய்மோட கூட வாழணும், ஒர்ஷிப் ஆட்டிடியூடு கூட அவர்கள் நல்ல ஆராதிக்கிறவர்களாக வேதத்தின் அடிப்படையிலே விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படித்தான் அவர்களுடைய திமேத்தேயுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள். அதனால திமேத்தேயுவே, நீ அப்படி விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறாய் என்று பவுல் வந்து திமேத்தேயை கொடுத்து சாட்சி கொடுக்கிறாரு. 1 திமேத்தேயு 1:4-5 அப்படியாக சொல்லுகிறது. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள் இப்பொழுது நிலைத்திருக்கிறதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம் திமைத்து கொண்டிருக்கிறான்? மாயமற்ற விசுவாசம். ஸோ இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த 3 வயசுக்குள்ளாக அவனுடைய பெற்றோர் மாயமற்ற இந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்பொழுது தான் அந்த மைண்டு அப்படியாக செட் ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு. ஸோ அப்போ முதல் ஸ்டேஜில் நல்லா வளர்த்துருக்காங்க. நம்ம முதல் ஸ்டேஜில் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? விசுவாச வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்பாக மாயமில்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோமா? அடுத்த ஸ்டேஜ் 7-14 வயசு வரைக்கும், 7-14 இயர்ஸ், இந்த வயசில் பிள்ளைகள் அதிகமாக மனப்பாடம் பண்ணுவாங்க, மெமரைஸ் பண்ணுவாங்க. அந்த மெமரைஸ் பண்ணும்பொழுது யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை முழுமையாக பிள்ளைகளை மனப்பாடம் பண்ணும்படியாக அவர்கள் ஊக்குவிப்பாங்க. அந்த 14 வயசுக்குள்ளே அந்த பிள்ளைகள் முழுமையான பழைய ஏற்பாட்டை படித்திருப்பார்கள். அப்படித்தான் திமேத்தேயை வளர்த்துருக்காங்க. அப்படி என்று யார் சொல்கிறாங்க? பவுல் சொல்கிறாரு. பவுல் சொல்கிறத பாருங்கள். திமேத்தேயை பற்றி 2வது ஸ்டேஜ்லேயும் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கு 2 திமேத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஸோ சிறு வயது முதல், கதை 7-14 வயசுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். அறிந்ததுனால என்ன ஆயிடுச்சு? இரட்சிக்குப்புக்கு ஏற்ற ஞானம் அவனுக்கு வந்து விட்டது. அதனால வந்ததுனால அவன் நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றான். அப்போ 2வது ஸ்டேஜ்லயும் திமேத்தேயு தன்னுடைய தாயும் அவனுடைய பாட்டியும் நல்லா வளர்த்துருக்காங்க. ஏனென்றால் தாய் யூதஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். புரியுதுங்களா? அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாலிப பிரயாகம், அடோலரசன் பீரியட், 14-20 வயசு. அந்த வயசு தான் மிக கடினமான ஒரு பகுதி. அந்த வயசுல என்ன பண்ணுவாங்க? தன்னோடு தனக்கு ஒத்து வயசுக்கு ஏற்ற இருக்க பசங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. பிடிவாதம் பிடிப்பாங்க, பொறுமை இல்லாமல் இருப்பாங்க, அதிகாரம் செலுத்தின பொறுமை இல்லாமல் இருப்பாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் 2 ஸ்டேஜில் பிள்ளைங்க நீங்கள் சரியாக வளர்த்து
பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் பிள்ளைகள் வளர்ந்து விடுவார்கள். அந்த தேர்ட் ஸ்டேஜில் திமேத்து எப்படி இருந்தார் என்று அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பாருங்கள், 1:3 இந்த 3 வசனத்தில் பவுல் 1 மிஷினரி பயணத்தில் லிஸ்திராவுக்கு போகிறாரு. அங்கே யாரை பார்க்குறாரு? திமேத்தையை பார்க்குறாரு. அந்த திமேத்தையை அவர் ரட்சிக்கப்பட்டுறான் முதல் மிஷினரி பயணில். பவுல் வந்து லிஸ்திராவுக்கு வராரு. லிஸ்திராவில் யார் இருக்காங்க? லிஸ்திராவில் தான் திமேத்தியோடைய குடும்பம், அப்பா பாட்டி திமேத்தி இருக்கிறாங்க. முதல் பிரயாணத்தில் திமேத்தியும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது பிரயாணத்தில் கூட பவுல் அந்த லிஸ்திராவுக்கு போகிறார். அங்கே போனால் திமேத்திங்கிற சீஷன் அங்கே இருக்கிறான். சீஷனாகவே மாறிட்டான். மாறிட்டு அவங்க அம்மா யாரா? யூதஸ்திரி. அவங்க அப்பா கிரேக்கனா? ஆனால் அந்த சகோதரி எப்படி இருக்கா? அந்த தேசத்தில் இருக்கு இக்கோனியாவில் உள்ள சகோதரரால் நற்சாட்சி பெற்றவன். ஸோ நல்ல சாட்சி எப்போ வாங்குறான்? அடோலரசன்ஸ் பீரியட்ல நல்ல சாட்சி வாங்குறான். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேஜ்லையும் சரியாக வளர்க்கப்பட்டான். யாரு? திமேத்தி. நர்சாட்சி இந்த அடோலரசன் பீரியட்ல தான் நம்ம பிள்ளைகள் சுற்றி இருக்கிற ஜனங்களும் நர்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அதனால பவுல் என்ன செய்யறாரு? தன்னோடு மிஷினரி பயணத்தை கூட்டு போயிட்டார். இந்த 3 ஸ்டேஜ்லையும் சரியாக வளர்க்கப்பட்டவன் திமேத்தேயோ. அந்த 3 ஸ்டேஜும் சரியாக வளர்க்கப்பட்டதுனால திமேத்தேயோ பவுலுக்கு மிஷினரி ஊழியத்தில் அவனுடைய அவனோடு கூட பிரயாணப்பட ஆரம்பிக்கிறான். 2 நிருபங்களை பவுல் திமேத்தேக்கு எழுதுறாரு. அவர் எபேசு சபைக்கு போதகராக நியமிக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் பவுலை வந்து சொந்த மகனாகவே மாறிவிடுகிறார். அதுதான் எழுதுறப்ப பிலிப்பு 2:22 வசனத்தை, தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட, அவனை யார்? திமேத்தேயு என்னோடு கூட ஊழியத்தின் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. அவன் உத்தம குணம் உடையவன். என்ன சாட்சி பாருங்க, பாருங்க, சுவிசேஷ நிமித்தம் என்னோட ஊழியம் செய்யறான், உத்தம குணம் உடையவன். கடைசியாக என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. அப்பா பெற்றோர் வந்து பிள்ளைகளை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி பவுல் தன் மறிக்க போறான். அந்த நீரோமனால் கொலை செய்யப்பட போகிறான். அந்த கொலை செய்யப்படுறதுக்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? திமேத்தேயுக்கு. எழுதி என்ன சொல்ற? திமேத்தே சீக்கிரவா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். எங்க இருக்கு? 2 திமேத்தியும் 4 அதிகாரத்துல 9 வசனம், நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதை படி. எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் கூட யாரும் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கை முடிவு பெற போகிறது, நான் உன்னை பார்க்கணும், சீக்கிரம் வா என்று சொல்லி மிகுந்த ஆசையோடு கூப்பிட்டு கடைசி பவுல் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த 2 திமேத்தியும் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் ஒரு மகன் திமேத்தியை சரியாக வளர்த்ததுனால ஒரு பெரிய மிஷினரி, ஒரு பெரிய ஊழியக்காரன், பவுலோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரன், சபைக்கு ஒரு போதகன் அந்த பெற்றோர் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க. நம்ம பிள்ளைகள் நாம் அப்படி வளர்க்குறோமா? யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா அவங்க துதிக்க நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட எங்களை பிள்ளைகளை 3 நிலையிலும் சரியாக வளர்த்துவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை பிள்ளைகளை உங்களோட ராஜ்யத்திலிருந்து பயன்படுத்துவீராக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார தன்னுடைய ஊழியத்திலே. ஆமேன்.